அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பு வணக்கம் நல்வினைக்கான நன்மைகள் அன்னதானம் செய்தல் விரும்பிய உலகத்தில் ஒருவரிடம் வீதம் சுகித்திருப்பர் கோதானம் செய்தல் கோலோகத்தில் வாழ்வர் பசு கன்றியினும் சமயம் தானம் கொடுத்தவருக்கு கட்டாயம் வைகுண்ட வாசம் உண்டு குடை தானம் செய்தவர் ஆயிரம் ஆண்டுகள் வருணலோகத்தில் சுகத்தை அனுபவிப்பர் தாமிரம் நெய் கட்டில் மெத்தை ஜமுகாலம் பாய் தலையனை இதில் ஏதையாவது ஒன்றை தானம் செய்தாலும் சந்திரலோகத்து சுகங்களை அனுபவிப்பர் ஆறு வஸ்திர தானம் கொடுத்தவருக்கு பத்தாயிரம் ஆண்டுகள் வாயு லோகத்தில் வாழ்வர் ரத்தம் கண் உடல் தானம் கொடுத்தவருக்கு அக்னி லோகத்தில் ஆனந்தமாயிருப்பர் எட்டு ஆலயத்துக்கு யானை தானம் கொடுத்தவருக்கு இந்திரனுக்கு சமமான ஆசனத்தில் அமர்ந்திருப்பர் ஒன்பது குதிரையும் பள்ளக்கு தானம் கொடுத்தவருக்கு பதினான்கு இந்திரன் காலம் வரை வருணலோகத்தில் வாழ்வர் பத்து நந்தவனங்களை ஆலயத்துக்கு அளிப்பவர் ஒரு மண்வந்திர காலம் வாயு லோகத்தில் வாழ்வர் பதினோரு தானியங்களையும் நவரத்தினங்களையும் தானம் கொடுத்தவருக்கு மறுஜென்மத்தில் ஜென்மத்தில் அறிவாளியாகவும் தீர்காயுள் கொண்டவராகவும் வாழ்வர் பனிரெண்டு பயன் கருதாது தானம் செய்பவரின் மரணம் உன்னதமாயிருப்பதோடு மீண்டும் பிறவி வாய்ப்பது இல்லை நற்செயலை விரும்பி செய்கிறவர்கள் சூரிய உலோகத்திற்கு செல்வர் தீர்த்த யாத்திரை புரிகின்றனர் சத்தியலோக வாசம் வாய்க்கிறது ஒரு கண்ணிகையை ஒழுக்கமாக வளர்த்து விவாகம் செய்து கொடுப்பவருக்கு இந்திர ஆயுட்காலம் வரை அமராவதியில் சுகித்திருப்பர் பொன் வெள்ளி ஆபரணங்களை தானம் கொடுத்தவருக்கு குபேர லோகத்தில் ஒரு மண்மந்திரம் வாழ்வர் பண உதவி செய்தவர்கள் ஸ்வேத தீபத்தில் நடுங்காலம் வாழ்வர் நீர்நிலைகளை சீர்திருத்துப்பவர் உண்டாக்குபவர் ஜனலோகத்தில் நீண்ட காலம் வாழ்வர் பயனுள்ள மரங்களை நட்டு பாதுகாப்பவர் தபோலோகத்தை அடைகின்றனர் புராண நிகழ்ச்சிகளை குறிக்கும் சிற்பங்களை உடைய கோபுரம் கட்டும் செலவினை ஏற்றால் அறுபத்தி நான்கு ஆண்டுகள் பரமபதத்தில் இருப்பர் இருபத்தி ஒரு தெய்வம் பவனி வரும் வீதிகளை செம்மைப்படுத்துபவர் பத்தாயிரம் வருடங்கள் இந்திரலோகத்தில் சுகித்திருப்பர் பௌர்ணமியில் போலோற்சவம் செய்பவர் இம்மையிலும் மறுமையிலும் இன்பம் அடைவர் தாமிர பாத்திரத்தில் எல்லை தானம் கொடுத்தவருக்கு நற்குலத்தில் உதித்து திடகாத்திரமாக கீர்த்தியோடு பிரகாசிப்பர் சுவையான பழங்களை தானம் கொடுத்தவருக்கு ஒரு கனிக்கு ஒரு ஆண்டு வீதம் கந்தர்வ லோகத்தில் சுகித்திருப்பர் ஒரு சொம்பு நல்ல நீரை நல்லவர்களுக்கு தானம் கொடுத்தவருக்கு கைலாய வாசம் கிடைக்கும் அருணோதயத்தில் கங்கையில் நீராடுபவர் அறுபதாயிரம் ஆண்டுகள் பரமபதத்தில் இருப்பர் விரதம் நோன்புகளை பக்தியுடன் கடைபிடிப்பவர் பதினான்கு இந்திர ஆயுட்காலம் வரை சொர்க்கபுரியின் வாசம் செய்வர் சுதர்சன ஹோமமும் தன்வந்திரி ஹோமமும் ஆரோக்கியவனாக சத்ருக்கள் இல்லாதவராக தீர்க்க ஆயுளுடன் வாழ்வர் சோழச மகாலட்சுமி பூஜையை முறையோடு செய்பவர் குலம் பதினாறு பேர்களையும் பெற்று பெருமையுடன் விளங்கும் இதை படிப்பவரும் கேட்பவரும் புண்ணிய காலங்களில் தானம் கொடுப்பவரும் தனது அந்திம காலத்தில் நல்ல உலகத்தை அடைந்து இன்புறுவார்கள் அவர்களின் பெற்றோரும் பிதுர்களும் முக்தி பெறுகின்றனர் என்கிறது கருட புராணம் எவர் எந்தெந்த சுகத்தை யார் யார் விரும்புகின்றாரோ அவரவர் அதற்குரிய பொருட்களை உரிய ஒழுக்கம் உள்ளவர்களுக்கு தானம் செய்தால் அந்தந்த சுகத்தை நிச்சயம் அடைவார்கள் மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்